ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். யாருக்கு தான் பிடிக்காதில்ல நட்சத்திரத்தை பற்றி பேசுனா? எல்லாருமே என்ன சொல்லுவாங்கப்பா, ஸ்டாரு அந்த மாதிரியா, நம்ம வந்து ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதில் ஏதோ ஒரு பவர் நிச்சயமாக இருக்குது இல்லையா? அண்ட் எல்லோரும் பிறக்கிறவங்க எல்லாருமே நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். இந்த ஜென்ரலாக வீட்டில் வந்து குடும்பங்களில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னா உடனே சொல்லிடுவாங்க அது ஜகத்தை ஆளும்னுவாங்க, பரணியில் பிறந்த உடனே தரணி ஆளும் அப்படின்வாங்க. இதில் நல்ல நட்சத்திரத்தில் பிறந்த அந்த குழந்தைய நல்லா கொண்டாடுவாங்க. இதே இது ஒரு ஆயில்யத்தில் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அச்சுச்சும் ஆயில்யம் அப்போ மாமியாருக்கு ஆகாது, மாமியார் இல்லாத இடமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா நம்ம என்ன சொல்லுவோம், மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எது வந்து இந்த நட்சத்திரங்களை பற்றி சொல்லக்கூடிய பழமொழிகள் எல்லாமே உண்மையா, இல்லை நிஜமாகவே மகத்தில் பிறக்கிறவங்க ஜகத்தை ஆளுவாங்களா அப்படின்னா இதுலேயே நிறைய விஷயங்கள் உண்டு. சும்மா பெரிய ஏதோ ஒன்று வழக்கில் வந்ததை சொன்னாங்க, நம்ம சில விஷயங்கள் வந்து கேள்வி ஞானத்தில் கேட்குறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களும் மாமியார் இல்லாத இடத்துல தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த பதிவு வந்து நட்சத்திரங்களை பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவான பதிவு தான். நட்சத்திரங்கள்னால் எப்படி வந்தது, வானத்தை நம்ம அண்ணாந்து பார்க்கும்பொழுது வானத்தில் எத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா, அது ஏன் 27 நட்சத்திரம் மட்டும் நம்ம முன்னோர்கள் எடுத்தாங்க? அதற்கும் பின்னாடி கண்டிப்பாக ஒரு அறிவியல் என்பது உண்டு, ஒரு சயின்ஸ் இருக்குது. நம்ம ஜோதிடத்தில் எடுத்துக்கொண்டால் வானத்தில் இத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, அந்த 27 நட்சத்திரங்களும் எதற்குள்ளே வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேலக்சின்னு சொல்கிறோம் இல்லையா, 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களும் இந்த சூரியனினுடைய பாதை வந்து இந்த 12 ராசிகளாக இதுக்குள்ளே அடங்குச்சாம். அதனால் இந்த 27 நட்சத்திரங்களும் இந்த 12 ராசிகளினுடைய பாதையில் சென்றதனால் 27 நட்சத்திரங்களை மட்டுமே ஜோதிடத்தில் கணக்கெடுத்தாங்க. அந்த 27 நட்சத்திரங்கள் தான் அஸ்வினியிலிருந்து ரேவதி வரைக்கும். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை இது எல்லாம் மேஷராசியில் வரும். அந்த கார்த்திகையில் திரும்ப நமக்கு 4வது பாதம் அப்படிங்கிறது ரிஷபத்திலிருந்து ஆரம்பிக்கும். இப்படி 12 ராசிகளுக்குள் இந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் இதுதான் ஜோதிடம் அப்படிங்கிறது. என்ன ஒரு வினோதம் பாருங்களேன், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரத்தின் வழியாக இந்த கிரகங்கள் எல்லாம் ஊடுருவி போகுது. அந்த பாதை வந்து போகுது பார்த்தீங்களா, இந்த பாதை போகிறது எல்லாமே 12 ராசிக்குள்ளே அடக்கம் பண்ணிட்டாங்க, மேஷம், ரிஷபம், மிதுனம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மேஷ ராசின்னு ஏன் பேர் வந்தது, அது ஒரு ஆடினுடைய உருவத்தில் இருந்தது அந்த ராசி. அந்த ஆடினுடைய உருவத்தில் இருந்த ராசியில் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் போய் உட்கார்ந்தது. இந்த நட்சத்திரங்கள் உட்கார்ந்தது இல்லையா, இது வழியாக அந்த கிரகங்கள் எல்லாம் போச்சாம். அப்போது இந்த அஸ்வினி அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் வச்சாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தை பிறந்தால் இந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிறந்திருக்கு, இவங்களோட சேர்ந்து இந்த பேரையே நம்ம வைக்கணும்னு சொல்லி இதெல்லாம் யோசிக்கிறோம்ல, எவ்வளோ அழகாக நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அஸ்வினி அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்திற்கு எப்படி பேர் வச்சாங்க, அஸ்வம் அப்படின்னு சொன்னால் குதிரைன்னு அர்த்தம். அப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஒரு குதிரையின் வடிவமைப்பில் இருந்தது, 6 நட்சத்திரங்களை கொண்டது இந்த அஸ்வினி அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பெயர் வைத்ததற்கு காரணம் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய வடிவமைப்பில் தான். இந்த வடிவமைப்பில் ஒவ்வொரு நட்சத்திரமும் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு நட்சத்திரம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்திற்கு ஒரு சதயம் நட்சத்திரம் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம சதயம் அப்படின்னு சொல்கிறோம், சதயம்னா அது ஒரு நட்சத்திரம் கிடையாது, இட்ஸ் அ கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒரு கூட்டம். அப்போ அதில் எத்தனை நட்சத்திரம் இருந்தது, 100 நட்சத்திரம் இருந்தது. சதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 100, அதனால் சதயம் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே பேர் வச்சுருக்கிறாங்க. நம்ம வந்து மேஷராசியில் ராசிக்கான பலன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு எந்த கிரகம் அதோடைய சொந்த வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்.
அப்போ அந்த மேஷ ராசியில் அந்த செவ்வாய் பகவானினுடைய வீட்டில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்குன்னு சில பொதுவான குணாதிசயங்கள் இருக்கும். நம்ம பேசும்போது சாதாரணமாக சொல்லுவோம்ப்பா, எனக்கு ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டுன்னு. ஆ, எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவோம், நீ என்ன நட்சத்திரம், நீ என்ன ராசி அப்படின்னு கேட்கும்பொழுது, ஐயோ நானும் அதே மேஷ ராசி தான், உனக்கும் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்போது ஒரு காமன் விஷயம், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், பொதுவாக இருக்கக்கூடியது கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், குணாதிசயங்கள். அப்போ அந்த 12 ராசிக்கும் உண்டான குணாதிசயங்கள் எல்லா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்கா? கிடையாது. அப்போது குணங்கள் வேறு, பலன்கள் வேறு. ஒரு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு 4 அஸ்வினி இருக்காங்க அப்படின்னா 4 பேருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருப்பது கிடையாது, அது வித்தியாசப்படுது. ஆனால் 4 பேருக்கும் காலையில் எழுந்திரிச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி சாப்பிட்ணுங்கிற அந்த ஆசை இருக்கும். 4 பேருக்கும் ஒரே மாதிரியான டேஸ்ட்டு, ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், காரம் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு இடத்துக்கு போனால் நல்லா எல்லாத்தையும் இழுத்து போட்டு வேலை செய்வாங்க. இப்படி சில குணாதிசயங்கள் அப்படிங்கிறது காமனாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையினுடைய பலன்கள் வெவ்வேறாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்துட்டிங்கன்னா 4 பாதம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம், ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒரு கிரகம் வந்து அதிபதியாக இருக்கும். அப்போது ஜோதிடர்கள் எப்படி பலன் சொல்கிறாங்க, ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் எத்தனை கோடி குழந்தைங்க பிறக்குது இல்லையா, அத்தனை பேருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கான்னா நிச்சயமாக கிடையாது. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கிரகம் அதிபதியாக இருக்கும். இப்போ அஸ்வினி முதல் பாதம்னா அதற்கு புதன் அதிபதி, அஸ்வினி இரண்டாம் பாதத்திற்கு சுக்கிரன் அதிபதி. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கிரகம் வந்து அந்த பாதத்திற்கு அதிபதியாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த நேரத்தில் அந்த இடத்தில் பிறக்கும் பொழுது நம்ம ஜாதகம் எழுதுகிறோம் இல்லையா, ஜாதக கட்டத்தில் அன்றைக்கி கிரகம் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்க என்ன மாதிரியான பூர்வ ஜென்மத்தில் கர்மா செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக மாமியார் இல்லாத வீட்டில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதில்ல, அந்த ஜாதகத்திற்கு அந்த பெண்ணிற்கு அந்த யோகம் இருக்கா அப்படிங்கிறது தான். அதனால தான் பலன்கள் எப்பொழுதுமே வித்தியாசப்படும். ஒரு ட்வின்ஸ் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே வாழ்க்கை ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. இந்த குழந்தைக்கு வேறு மாதிரி இருக்கும், அந்த குழந்தைக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் உருவமைப்பு ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு ஜுரம் வந்தால் அதுக்கு ஜுரம் வந்துடும், இதுக்கு பசி இருந்தால் அதுக்கு பசி வரும். அப்போது குணங்கள் ஒரே மாதிரி இருந்து வாழ்க்கை நடைமுறையில் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட தலையெழுத்து அப்படிங்கிறது வித்தியாசப்படுகிறது. இதற்கு காரணம் அதே நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுவது தான். உருவ அமைப்பு அப்படிங்கிறது நட்சத்திரங்களுக்கு உண்டு. 27 நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரங்களும் உருவங்கள் வித்தியாசப்படும். அந்த உருவங்கள் வித்தியாசப்படும் பொழுது அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி வடிவமைச்சிருக்காங்க, அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அந்த கிரகம் அதிபதியாக இருக்கும் பொழுது என்ன மாதிரியான குணம் அந்த நபருக்கு இருக்கும். அப்போ மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன குணம் இருக்கும், ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன குணம் இருக்கும், இப்படி 12 ராசிக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான குணாதிசயங்களை இந்த 9 கிரகங்களும் செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின் சொன்னால் ஹெட்லைன்ஸ் டிவியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு வீடியோ வரும்பொழுதும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரங்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து இன் டீட்டெயில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கும் என்னென்ன வீடியோஸ் எப்போ வருது அப்படிங்கிறது தெரியும். அடுத்த பதிவில் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றின ஒரு விளக்கத்தை தான் நான் சொல்ல போகிறேன், அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.